அம்மா அம்மா ஜெய், என்னடா சீக்கிரமா எழுந்திரிச்சிட்ட? ஏம்மா பிள்ளைக்கு தூக்கம் இல்லையா? இங்கே வா, வந்து அம்மா மடியில் படுத்துக்கோ. ஜெய், ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? அம்மா, எனக்கு தூக்கமே வரல. நீ எங்கே போயிட்ட என் பக்கத்தில் படுக்காம? ஏல அம்மா அப்பாவுக்கு சமையல் பண்ணணும்ல, அதான் எழுந்திரிச்சு வந்துட்டேன். உனக்கு லீவு தானே? நல்லா ஸ்கூல் அன்னைக்கெல்லாம் எழுப்ப எழுப்ப எந்திக்கிறதே கிடையாது. ஆ, இப்போ லீவு தானே, இப்போ எதுக்கு காலங்கத்தால் எழுந்திரிச்சு வந்துட்ட? அம்மா, எனக்கு நீயும் வந்து பக்கத்தில் பாடுமா? சரி, அம்மா மடியில் படுத்துக்கோண்ணா. தங்கம் தூங்கு தங்கம். ஜெய், அம்மாவுக்கு வேலை இருக்குது, உன்னை கொண்டு போய் கட்டிலில் போடட்டுமா அபி பக்கத்தில்? இல்லைம்மா, நான் இப்படியே படுத்திருக்கேன். ஜெய், அம்மாவுக்கு வேலை இருக்குது தங்கம். அம்மா, ஆனால் எனக்கு உங்கள் பக்கத்தில் படுக்க தான் பிடிக்கும். அப்படியா என் தங்கம், உனக்கு என் பக்கத்தில் படுக்க தான் பிடிக்குமோ? ஆமாம். உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம்மா. படுத்துக்க தங்கம். அம்மா, என் பிள்ளைக்கு என் மேலே என்ன பாசம், என் பக்கத்தில் படுத்து தான் தூங்குவேங்குதே தங்கம். ஜெய், நீ எப்பவுமே அம்மா கூடயே இருப்பியா? ஆ, இருப்பேம்மா. அப்படியா? நீ பெருசானப்புறவும் அம்மா கூடயே இருப்பியா? ஆ, ஆமாம்மா. ஜெய், நீ பெருசானப்புறம் அம்மாவுக்கு வயசாயிரும்ல, நீ அம்மாவை நல்லா பார்த்துப்பியா? ஆ, ஆமாம்மா, நல்லா பார்த்துப்பேன். சரி, இப்போ அம்மாவை பிடிக்கும்னு சொல்கிறியே, நீ பெருசானப்பரு உனக்கு அம்மா பிடிக்குமா பொண்டாட்டி பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் நீ யாரை சொல்லுவ? அம்மா பிடிக்கும்னு சொல்லுவேன். அப்படியா என் தங்கம், அம்மா பிடிக்குன்னு சொல்லுவியோ? சரி, நீ அம்மா பிடிக்குன்னு சொன்னால் உன் பொண்டாட்டி அம்மா போனதுக்கப்புறம் உன் கூட சண்டை போடுவாளே, அப்போ என்னெல்லாம் பண்ணுவ? பிடிக்கும்னு சொல்லுவேன். அப்படியா, யாரம்மா பிடிக்கும்னு சொல்லுவ? பொண்டாட்டிய. ஏல, பொண்டாட்டி உன் கூட சண்டை போட்டால் பொண்டாட்டி பிடிக்குன்னு சொல்லிடுவேன். நீ சரியான ஆளுல. அம்மா, நான் முதல்ல அம்மா பிடிக்கும் தானே சொன்னேன். ஏல, பொண்டாட்டி சண்டை போட்டாலும் நீ அம்மா பிடிக்கும் தானே சொல்லியிருக்கணும். சரியான ஆள். அம்மா, என் பிள்ளை என்ன விவரமாக இருக்குது? அம்மா பிடிக்கும் தான் சொல்லுவேன். அப்படியா, நீ பிழைச்சிக்கிற வேலை. அம்மா, காலையில் ஆயிடுச்சா? ஆமாம், ஆயிடுச்சு. அப்போ ஏம்மா இருட்டாக இருக்குது? ஏல, கதவு ஜன்னல் எல்லாம் மூடி இருக்குல்ல, அதுதான் இருட்டாக இருக்குது. நீ வெளியே போய் பாரு, வானம் நல்லா வெளிச்சமாக இருக்கும். அப்போ வெளியே போனால் இப்போ வெயில் அடிக்குமா? இப்போ மணி 6 தான் ஆகுது, இப்போ வானம் வெளிச்சமாக மட்டும்தான் இருக்கும், வெயிலெலாம் அடிக்காது. ஒரு 12 மணிக்கு நல்லா சூரியன் வானத்தில் வந்து நடுவில் நிற்பார், அப்போ தான் நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கும், இப்போ நல்லா இருக்கும். அம்மா, அப்புறம் எப்போ சுடுறது நிற்கும்? அப்புறம் திருப்பி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நிலா வரும்ல, அப்போ நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நிலா வந்ததுக்கப்புறம் இருட்டாயிரும், அப்புறம் நம்ம திருப்பி தூங்கிட வேண்டிதான். அம்மா, ஏன் கொடைக்கானலில் மட்டும் குளிராக இருக்குது, திருநெல்வேலி மட்டும் ஏன் ரொம்ப சூடாக இருக்குது? ஏன்னா கொடைக்கானலில் நிறைய மழை இருக்குது, அதனால தான் கொடைக்கானலில் ஜில்லுன்னு இருக்குது. திருநெல்வேலியிலேயும் மழை இருக்குது, ஆனால் கொடைக்கானல் அளவுக்கு இல்லைல்ல, கொடைக்கானலே மலைக்கு மேலே தான் இருக்குது, அதனால தான். சரி, இப்போ நீ என்கிட்ட கேள்வி கேட்டதெல்லாம் போதும், நீ போய் அபி பக்கத்தில் படுத்து தூங்குவியான், அம்மா போய் கிச்சனில் சமையல் வேலையை பார்ப்பேனா, சரியா? அம்மா, எங்களுக்கு இப்போ நிறைய டேஸ் லீவ் விட்ருக்காங்கல்ல? ஆமாம். அப்போ நான் இதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு போயிடுவேனா? எதுக்குல பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற? அம்மா, பஸ் ஸ்டாண்டு இல்லைம்மா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? எதுக்குல? அம்மா, இதுக்கு முன்னாடியே நிறைய நாள் லீவ் விட்டதுக்கப்புறம் நான் எல்கேஜிலேருந்து யூகேஜி போயிட்டேன்ல, இப்போயும் நிறையா நாள் லீவ் விட்ருக்காங்கல்ல, அப்போ நான் யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவேன், அபி செகண்ட் ஸ்டாண்டர்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுவாள்ல? அய்யோ, அதெல்லாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்து நீங்கள் ஆஃப் எலி எழுதணும், ஆஃப் எலிக்கு அப்புறம் ஆனுவல் எக்ஸாம் எழுதி, அப்போ உங்களுக்கு நிறைய நிறைய நாள் லீவ் விடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், உங்கள் அக்கா தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், சரியா? இப்போ நீ திருப்பி யூகேஜி தான் போவ, ஆனால் உனக்கு வேறு வேறு புது புது பாடமாக எடுப்பாங்களே மிஸ்ஸு, புது ரைம்ஸ் சொல்லித்தருவாங்க, அப்புறம் புது ஸ்டோரி சொல்லித்தருவாங்க, சரியா? அம்மா, அப்போ எங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய நாள் லீவ் விட மாட்டாங்களா? ஏய், விடுவாங்கடா, அதான் உங்களுக்கு எப்போயும் ரெகுலராக சாட்டர்டே சண்டே தானே லீவு தானே விட்றாங்க. அம்மா, இப்போ நிறைய நாள் 10 லீவ் விட்ருக்காங்கல்ல, 10 அடுத்து ஆஃப் எலி எக்ஸாம் முடிஞ்சாதான் விடுவாங்க, சரியா? அம்மா, அப்போ அந்த எக்ஸாம் எப்போ வரும்?
ஏலை உனக்கு இன்னும் இந்த லீவே முடியலை. அம்மா நாளை கழிச்சு ஸ்கூலுக்கு போகணும்ல? ஆமாம் போகணும். அப்போ நீ எனக்கு பென்சில் ரப்பர் எல்லாம் தருவியா? ஓ தருவேனே. சரி ஜெய்குட்டி நேரம் ஆயிடுச்சு, என்ன நீ போய் படுமா, அம்மா போய் சமையல் பண்ணுறேன். ஆ சரிம்மா. டேய் என்ன இங்கேயே உட்காந்துட்ட? அம்மா நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கட்டுமா? வேண்டாம்மா, நீ போய் உள்ள அக்கா பக்கத்தில் படுத்து தூங்குப்போ. ஏம்மா ப்ளீஸ்மா. டேய் இப்போ நீ அம்மா சொன்னதை கேட்டேன்னா அம்மா உன்னையும் அபியும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேனே. எங்கம்மா? அதை இப்போ அம்மா சொல்ல மாட்டேன், ஆனால் உனைய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போவேன், சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போவேன். உனக்கு அங்கே போனால் ரொம்ப பிடிக்கும். ஆ சொல்லேன், எங்கே போகிறோம்? அம்மா சொன்னதை நீ கேட்டால் நீ கொஞ்ச நேரம் போய் அபி பக்கத்தில் படுத்து தூங்குவியா, அம்மா மட மடன்னு சாப்பாடை செஞ்சு அப்பாவுக்கு கொடுத்து விட்டுருவேணா. அதுக்கப்புறம் நீயும் அபியும் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம மூணு நேரம் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு இடத்துக்கு வண்டியில் போவோமா. அங்கே போய் குட்டி தம்பிக்கும் குட்டி பாப்பாவுக்கும் சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். சரியா போவியா? அம்மா சொன்னால் கேட்பியா? அம்மா பொய் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக கூப்பிட்டு போகணும். இங்கே பாரு ஜெய், அம்மா என்றைக்காவது சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்திருக்கேனா? எதுவும் வாங்கித்தரேன்னா கண்டிப்பாக வாங்கி தந்துடுவேன். அது மாதிரி சொல்ல மாட்டேன், கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன். சரியா? சரிம்மா. என்ன காயெல்லாம் வந்துருச்சா? ஆ வந்துருச்சுக்கா, என்ன காய் வேணுமோ எடுங்க, எல்லாமே இப்ப வாங்கிட்டு வந்த காய் தான்க்கா. அண்ணே தட்டு எங்க இருக்கு? இந்த இருக்கு பாருங்கக்கா. ஆ சரிண்ணே. இன்னைக்கு என்ன சமையல் பண்ண? பேசாம முள்ளங்கி வாங்கி சாம்பார் வச்சிட வேண்டியதான், கேரட் பொரியல் பண்ணிட வேண்டியதான். அண்ணே இந்தாங்க. எடுத்தாச்சாம்மா? ஆமாண்ணே எடுத்தாச்சு. கேரட்லாம் நல்லா புதுசா வந்திருக்கு, எடுக்கலையா? இல்லைண்ணே நானும் கேரட் தான் வைக்கணும்னு நினச்சேன், அப்புறம் வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக இருந்ததா அதனால் வெண்டைக்காய் எடுத்துட்டேன். இருக்கட்டும்ண்ணே இன்றைக்கி இதுவே இருக்கட்டும். ஆ சரி தாங்கம்மா. வாங்கக்கா. ஆ ஆமாம்மா. என்ன பிள்ளைகளை காணும்? பிள்ளைங்க வீட்டில் தூங்குதுக்காக்கா, லீவுன்றதுக்காக தூங்குதுக்காக்கும். ஐயோ அதெல்லாம் இல்லைக்கா, அதுலேயுமே ஜெய் சீக்கிரமே எழுந்துச்சி வந்துட்டான், நான் தான் போய் தூங்கு அப்படின்னு சொல்லி திருப்பி படுக்க வச்சுருக்கேன். சரி என்ன தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லைக்கா போகணும், இனிமேல் தான் எடுக்கணும். அதான் இன்னைக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். அப்படியா, இன்னைக்கு போகிறீங்களோ? ஆமாக்கா அவங்களும் டியூட்டி கிளம்பிடுவாங்க. சரி இந்த பிள்ளைகளும் வீட்லேயே தான் இருக்குது, எங்கேயும் கூப்பிட்டு போகல. இன்னும் ரெண்டு நாளில் வேறு ஸ்கூல் திறந்துடும், அதான் கூப்பிட்டு போனோம்னா அதுகளையும் பார்த்து அளவு வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. இல்லைன்னா நம்ம ஒரு அளவு எடுத்துட்டு வரோம், அது சில நேரம் பத்த மாட்டிக்கு சில நேரம் ரொம்ப பெருசாக இருக்குது, அதான் கூப்பிட்டு போய் எடுத்துடலாமான்னு பார்க்குறேங்க்கா. ஆமாம் ஆமாம், அது பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதா நல்லது, இல்லைன்னா அது ஒரு மண்டையடி, ஓயாமல் ஒன்று சின்னதாக போயிடும், இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். கூப்பிட்டு போ, கூப்பிட்டு போ. ஆமாக்கா, ஆனால் என்ன இதுகளை கூப்பிட்டு போகும் பயமாக இருக்கும், ரெண்டும் சேட்டை பண்ணும், சொன்னதே கேட்காது, அங்கிட்ட இங்கிட்டு ஓங்கிட்டே அலையுமேன்னு பயமாக இருக்குது. அதுக்கு என்ன, பிள்ளைகனா அப்படி தான் இருக்கும், அதுக்காக எங்கேயும் வெளியே போகாமல் வராமல் இருக்க முடியுமா? அதுக்கு முதலையே சொல்லி கூப்பிட்டு போகணும். இங்கே பாரு, போனால் அம்மா கூடயே தான் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், தெரியாதவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னத்தையாவது சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியதான். அப்புறம் பாவம் அதுகளும் தான் எங்கே தான் போகும், உன் வீட்டுக்காரால் எங்கேயும் கூப்பிட்டு போக முடியாது, அவங்க வேலை அப்படி. அப்போ நீ எங்கேயாவது போகும்போது வரும்போது கூப்பிட்டு போனால் தான் அதுகளுக்கும் நாலு இடம் தெரியும். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தா பிள்ளைங்க அப்புறம் பெருசான அப்புறம் எதுவுமே தெரியாமல் தான் வளரும். ஐயோ அவங்க கூப்பிட்றதாங்க செய்வாங்க, நான் தான் அவங்க கூடலாம் போகிறதில்ல. அங்கே கடைக்கு போனோம்னா கணக்காரங்க ரெண்டாவது எந்த சேலை எடுத்து போகிறாங்களோ, எடி இது நல்லாயிருக்கு இதையே எடுத்துக்கோ அப்படிம்பாங்க. ஒரு கலர் பார்த்து எடுக்க விட மாட்டாங்க, இல்லாத டிசைன் எடுக்க விட மாட்டாங்க, இதுவே நல்லா தானே இருக்குது அப்படின்றவாங்க. ஆனால் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் மட்டும் நல்லா ஒரு மணி நேரம் அந்த பேண்ட்டையும் ஷர்ட்டையும், அதில் எனக்கு தெரிஞ்சு அந்த பேண்ட்டு நாலு கலர் தான் அவங்க போடுவாங்க, அந்த கருப்பு ப்ளூவு அப்புறம் அந்த மாதிரி நாலு கலரு, அதையே ஒரு மணி நேரம் பார்ப்பாங்க, அதில் ட்ரையல் போட்டு பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்குன்னா போய் அஞ்சே நிமிஷத்தில் மடமடன்னு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. பிள்ளைகளுக்கு வேணால் அவங்க கூட போகலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் டைம் கிடைக்கும், அதுக்குள்ளேயும் வந்திருக்கிற புது மாடல் எல்லாம் போயிடும், அப்புறம் பழசு பட்டை மிஞ்சினது தான் இருக்கும். அதனால தான் நான் குறைஞ்சது ஒரு 15 நாளைக்கு முன்னாடியாவது போய் எடுக்கணும்னு கேட்டேன், பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு இருக்காங்க. அதனால் கூப்பிட்டு போயிட்டு வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்க்கா. என்ன சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும். ஆமாம் ஆமாம், பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறது பொழுதோடு போயிட்டு பொழுதோடு வாமா. சமையல் முடிஞ்சிருச்சா? இல்லைக்கா இந்த காய் வாங்கியிருக்கேன்,
போய் அப்படியே செய்ய வேண்டியதான். சரி, ஒரு 10 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனா மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் வந்துடலாம்ல. ஆமாக்கா, எப்படியும் அவ்வளோ நேரம் ஆகும்ல. எப்படியும் இங்கேருந்து போகவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். டவுனுக்கு போகணும். சரி, என்ன பண்ண, வீட்டு பக்கத்துலயே கடை இருக்கும், பார்த்து போயிட்டு வாங்க என்ன. ஆமாக்கா, நீங்கள் சமையல் முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு பெருசாக ஒன்றும் செய்யலை. அதான் ஒரு லெமன் சாதத்தை போட்டு கூழ்வத்தில் இருந்தால் வாங்கலாம் தான் வந்தேன். அப்படியா, சரிக்கா. அக்கா, ஜாமான் போட்டாச்சு, வந்து வாங்கிக்கோங்க. ஆ அக்கா, நான் பேட்டுறேனக்கா. சரி சத்யா. பரவாயில்லையே, காயெல்லாம் இப்போ தான் வந்திருக்கும் போல, எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் வேகமாக போய் சமையலை முடிச்சுட்டு பர்ச்சேஸ்க்கு கிளம்பணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.